ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது உங்கள் டாப் நோட்டிக்ஸ். நாம நினைக்கிறது என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஜிபே ஃபோன் பேலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறது மூலமா இன்கம் ஏன் பண்ண முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஆப் தான் நம்ம எனக்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் பண்ண ஆல்ரெடி ஏன் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரூஃபை இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஓகேவா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரூஃப். ஓகேவா, நான் லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் கூட எடிட் பண்ணியிருப்பீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் வேறு இல்லை. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ரூபாய் அவர் அந்த ஆப்பில் இருந்து ஜிபேக்கு டேரெக்டாக விட்ராவல் பண்ணியிருக்காப்பில், அடுத்து ஒரு 150 ரூபா விட்ராவல் பண்ணியிருக்காப்பில், ரெண்டு பேமெண்ட்மே இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்டில் ரிசீவ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் லைவாக உங்களுக்கு விட்ராவல் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே கேட்குறதா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு வேலை கிடையாது கிளிக் பண்ணி ஆள் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து கூட எல்லா வீடியோஸும் கூட நோட்டிஃபிகேஷன் தரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்படி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே டு டே பேமெண்ட் ப்ரூஃபில் இருந்து மோர் தென் எந்த ஒரு அப்டேட் ஆனால் உடனே டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்குகள் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இது ஒர்க் ஆகல அப்படின்னு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி டெலிகிராமில் சர்ச் இருக்கும், அதில் போய்ட்டு நம்மளோட சேனல் நேம் டாப் தமிழ் ட்ரிக்ஸ் சர்ச் பண்ணி நம்மளோட குரூப் வந்துடும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 9700 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட யூடியூப் வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் நம்மளோட சேனல் நேம் வச்சு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ கரெக்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே நம்மளோட டெலிகிராம் சேனல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி இதில் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, இதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன், அந்த ட்ரிக்கை வச்சு உங்களால் ஈஸியாகவே இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாமா. இந்த ஆப்போட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்க இந்த மாதிரி தான் டேரக்டாக ப்ளே ஸ்டோர் கூட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஓகேவா, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள்ஸ் ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு என்டர் பேஜ் இருக்கும். ஓகேவாங்க, இந்த இடத்துல கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இமெயில் எல்லாமே ஷோ ஆகும், அதில் ஏதாவது ஒரு இமெயிலை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட நேம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஓகேவா, சப்போஸ் அப்படி கேட்கல நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா யூஸ் அதர் இமெயில் அப்படின்ட்டு, இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க, அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஹேவ் இன்விடேஷன் கோட் அப்படின்ட்டு, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கோட் என்டர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல கோடு கேட்டிருப்பாங்க, என்னோட ரெஃபரல் கோடை நான் கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்க்ரீன்லையும் போடுறேன், அதை எடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாவே 150 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அது போக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் 150 ரூபா ஏன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அன்லிமிட்டட் ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக கூட உங்களால் ஈஸியாகவே இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவாங்க, இன்விடேஷன் கோட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு என்டர் பேஜ் இருக்கும். உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க, நீங்கள் உங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆரோ மார்க்கு, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு என்டர் பேஜ் இருக்கும். இதில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்டர் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஐயோ ப்ரோ எனக்கு 18 வயசு ஆகலை, அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இதில் அவங்களோட பேன் கார்டு நம்பர் போடுங்க, போட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட கேமரா வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஓப்பன் கேமரா அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க, ஜஸ்ட் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிக்குவாங்க. யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு அவங்களோட செல்ஃபி தான். ஓகேவா, இது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்கள பக்கத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும், செல்ஃபி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா கிளிக் கேப்சர் ஆனோ அப்படின்னா அதை கிளிக் கொடுத்து கேப்சர் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வெரிஃபை ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்களா, இது உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஆப் ஜிபே ஃபோன்பே மாதிரியான ஒரு ஆப் தான். ஓகேவா, இதில் நம்ம இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவாங்க, இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஜி லாக்கர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா, ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க, சேஃப் தாங்க, பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி 10 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு நம்ம பேனிக் ஆகணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது. ஓகேவாங்க, சரிட்டு ஆதார் கார்டு நம்பர் போடுங்க, கீழே கேப்சா என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு என்டர் பேஜ் இருக்கும். இவர் கேஒசி ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா, இப்படி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் உங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவாங்க, இதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஆல்ரெடி ஒரு 450 ரூபா நான் ஏன் பண்ணி வச்சிருக்கேன் லைவ் உங்களுக்கு. ஃபஸ்ட் நான் விட்ராவல் பண்ணி காமிச்சிடறேன், விட்ராவல் அப்படிங்கிறத கிளிக் கொடுக்குறேன். 450 ரூபாயா, ஸோ 450 அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் கொடுக்குறேன். எந்த பேங்க் நீங்கள் விட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது, ஆட் பேங்க் அப்படிங்கிறத நான் கிளிக் கொடுக்குறேன். இதில் என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சப்போஸ் இல்லை நான் யூபிஐ மூலியமாக விட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துறேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேன் டு பே அப்படின்ட்டு, இதை கிளிக் கொடுங்க. இதில் 450 அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு
பே அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. ஓகேவா, கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்னோட யூபிஐடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷோ ஆகுது. ஜஸ்ட் அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை கிளிக் கொடுத்தீங்க அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, டன். பேமெண்ட்டு இப்போ என்னோட யூபிஐடிக்கு பேமெண்ட் சென்ட் ஆயிருக்கும். நீங்கள் லைவாக தான் செக் பண்ணுறீங்க. டாப் த மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற நேமில் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரு பார்த்தீங்களா. ஸோ பேமெண்ட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பக்காவாக கொடுத்துருவாங்க, இன்ஸ்டன்டாக வித்தின் செகண்டில் ரிசீவ் ஆயிரும். ஓகே வாங்க, சார் ரைட், பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ எப்படி நீங்கள் ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் இன்னொரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிடைக்கும். ஓகே வாங்க, இந்த இடத்துல ஆட் மணின்னு இருக்கா, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு 100 அப்படிங்கிறத என்டர் பண்ணி கட்டிடும் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. ஓகேவா, இதில் நீங்கள் பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இது மூலம் எது மூலியமாக வேணாலும் அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, பிரச்சனைலாம் கிடையாது. அமௌண்ட் இப்போ உள்ளே கொண்டு வாங்க, உடனே நீங்கள் உங்களோட யூபிஐடி என்னவோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அதுக்கு நீங்கள் டேரக்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம். அது யூசி, அது இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஓகேவா, கொஞ்சம் வளருது பட் பரவாயில்ல. இந்த இடத்துல பே அண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பேடிஎம்க்கு கூட்டு போகும். ஓகே வாங்க, இப்போ நான் பேடிஎம்ல போயிட்டு ஒன்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அமௌண்ட்டு இந்த வேலெட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகே வாங்க, இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட ரிவார்ட் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ சைன் போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அமௌண்ட் ஷோ ஆகும். ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு, டன் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துறேன். இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சைன் அப் போனஸ் ரிவார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகே வாங்க, ஏன்னா சைன் அப் போனஸ் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா சைன் அப் போனஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே வாங்க, ஸோ சைன் அப் போனஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப் கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க, இப்போ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் கம்பல்சரி ரெண்டு ஃபோன் வச்சிருப்பாங்கல்ல, அப்போ அந்த ரெண்டு பேருக்குமே ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், கரெக்ட் தானே. இப்போ நீங்கள் 150 ரூபா இன்ஸ்டன்ட்டாக ஏன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க, சரிட்டு, இப்போ நீங்கள் 100 ரூபா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா, ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் இந்த 100 அப்படிங்கிறத என்டர் பண்ணி நீங்கள் நான் இப்போ விட்ராவல் பண்ணி காமிச்சோம்ல அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே வாங்க, சரிட்டு, இப்போ எப்படி நீங்கள் ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இன்வைட் அண்ட் ஏன் அப்படின்ட்டு, இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கா, இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு எல்லாமே காட்டும். ஓகேவா, இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே இதை அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். அவங்க செஞ்ச அடுத்த செகண்டு உங்களோட வேலெட்டை 150 ரூபா இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே வாங்க, இது நீங்கள் டேரெக்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டிலேவும் கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல். ஓகேவா, சேம் டைம் இது நீங்கள் ஒரு ஆன்லைன் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க, ஏன்னா இதில் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது இந்த ஆப்பில் தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, டேரெக்டாக இந்த பேங்க்கே நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூபிஐடியும் கொடுத்துருவாங்க, அந்த யூபிஐடி மூலமாக நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஒரு சிலருக்கு பயம் இருக்கும் நம்மளோட ஓன் அக்கௌண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா எதுவும் ஸ்கேம் ஆயிருமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸில் நீங்கள் இந்த ஆப்பில் இருக்குது பார்த்திங்களா, இதில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூபிஐடி கொடுப்பாங்க, அந்த யூபிஐடி நீங்கள் கொண்டே கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ஆப்புக்கு பேமெண்ட் வந்துடும், இதிலிருந்து நம்ம டேரக்டாக நம்மளோட பேடிஎம்க்கோ ஃபோன்பேக்கோ கூகுள் பேக்கோ டேரக்டாக விட்ராவல் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய மேட்டர்லாம் எதுவும் கிடையாது. ஓகே வாங்க, பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தேன்னா அது என்ன அப்படி, இந்த அன்லிமிட் இருக்க சொல்ல மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஃபரல் லிங்க், அதாவது இதில் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அந்த ஃபோனுக்கு கொண்டு போயிருங்க. ஓகேவா, கொண்டு போயிட்டு அந்த லிங்க் மூலமா அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் அதே மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா, என்ன ஒன்று ரெஃபரல் கோடு போட வேண்டிய இடத்துல உங்களோட ரெஃபரல் கோடு போட போகிறீங்க. இந்த மெனு ஆப்ஷனை கிளிக் கொடுங்க, ஈச் ரெஃபர் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ரெஃபரல் கோடு. ஓகேவா, இந்த இடத்துல எனக்கோட ரெஃபரல் கோடு இப்போ எனக்கு ஷோ ஆகுது, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடு ஷோ ஆகும். ஓகேவாங்க, இந்த இடத்துல என்ன ரெஃபரல் கோடு இருக்கோ அந்த ரெஃபரல் கோட நீங்கள் அந்த ஆப்பில் அந்த ஆப்பில் ஒரு இது ஓப்பன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபோனில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுவீங்கள, அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ ஃபாலோ பண்ண எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் அப்படி 100 ரூபா கொண்டு போங்க. ஓகேவா, ஏன்னா நீங்கள் உடனே விட்ராவல் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனைலாம் கிடையாது. இந்த ஆப்லேருந்து அந்த ஆப்புக்கு ஒரு 100 ரூபாயை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்டாக அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு அங்கே ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் கிடச்ச மாதிரி ஆச்சு, இங்கே நமக்கு ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் கிடச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இதை மிஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.